ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சுற்று வட்டாரத்தில் பெய்த கனமழையால் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்த விவரங்களை தருவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சாம்ராஜ். சாம்ராஜ், வெள்ள பாதிப்பு குறித்த விவரங்களை சொல்லுங்க. ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் பெய்த பலத்த மழையின் காரணமாக அந்த பகுதியை சுற்றி அந்தியூரை சுற்றி உள்ள பல்வேறு ஏரியில் நீர் நிரம்பியது. குறிப்பாக வரட்டுப்பள்ளம் ஏரி, கெட்டி சமுத்திரம் ஏரி, என்னமங்கலம் ஏரி, பெரிய ஏரி ஆகியவற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடியதன் காரணமாக இந்த ஏரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அந்தியூர் வழியாக செல்லும் பவானி ஆற்றில் கலப்பதால் இன்று காலை அந்தியூர் பெரிய ஏரியாக சென்ற வெள்ள நீரானது அந்தியூர் ஊருக்குள் புகுந்தது. இதன் காரணமாக பவானி, ஈரோடு, பர்கூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டது. பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவர் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகினர். மேலும் பவானி மூலக்கடை பாலம் வழியாக ஏறிய வெள்ள நீரின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களுக்கு தண்ணீர் புகுந்ததால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது இங்கு வந்து பொதுப்பணித்துறை ஆய்வு செய்து வருகின்றனர். ஜேபிசி மற்றும் பொக்லைன் மூலம் அடைப்பு ஏற்பட்ட பகுதியில் அடைப்பு நீக்கி தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இன்றும் ஓரிரு மணி நேரத்தில் இந்த வெள்ள நீரானது முற்றிலும் அகற்றப்படும் என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சாம்ராஜ்.